தமிழ் ஹை ஸ்பீட் ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் நவம்பர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவர் பேசுகையில் குறிப்பிட்டதாவது பேரவை தலைவர் அவர்களே இந்த மன்றத்தில் பேசும்போது அரசாங்கத்தின் நல்ல கொள்கைகளை அனைவரும் வரவேற்றும் ஆதரித்தும் பேசியிருக்கிறார்கள் நானும் என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக கல்வி கொள்கையை அரசு எடுத்திருக்கும் முடிவுகளை பலரும் பாராட்டினார்கள் கல்வி அறிவில்லாத மக்களே நம் நாட்டில் இருக்க கூடாது என்ற அடிப்படையில் கட்டாயமாக இலவச கல்வியை எல்லா மக்களுக்கும் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பிள்ளைகள் எழுத்தறிவு பெற ஆரம்ப பள்ளிகளை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு ஆரம்ப பள்ளியிலும் ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் வரையில் உள்ள பிள்ளைகளுக்கு பாடங்களை போதிக்க பெண் ஆசிரியர்களையே நியமனம் செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு வகுப்பிலும் அதிக அளவு முப்பது மாணவர்கள்தான் இருக்க வேண்டும் அதற்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் வகுப்பை இரண்டு அல்லது மூன்று பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு மாணவனும் ஆசிரியரின் நேரடி கண்காணிப்பில் இருக்குமாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் தாய்மொழியாம் தமிழ் முதலிடம் பெற வேண்டும் என்பதற்காக அரசு தக்க நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழை வளர்க்க வாழ வைக்க எல்லா வகையான வழிமுறைகளையும் ஏற்பாடுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களின் பெயர்களும் திருத்தமாக தமிழிலேயே எழுதப்பட வேண்டும் அதேபோல் நாட்டிலுள்ள கடைகள் அலுவலகங்கள் நிறுவனங்களின் பெயர் பலகைகள் எல்லாம் தமிழிலே இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் ஆணை பிறப்பிக்க வேண்டும் அதற்காக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற அரசாங்கத்தின் கொள்கையை உறுதிப்படுத்தி எல்லா அரசாங்க அலுவலகங்களிலும் வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அரசாங்கத்தின் அலுவல்களை எல்லாம் தமிழிலே நடத்தவும் கடித போக்குவரத்துகள் அரசு ஆணை போன்றவற்றை எல்லாம் தமிழிலே நடத்தவும் அரசு ஊழியர்களை ஊக்குவிக்க வேண்டும் அதே மாதிரி பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவேடு சம்பள பட்டியல் ஆசிரியர் குறிப்புகள் போன்ற எல்லாவற்றையும் தமிழில் எழுதுவோருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் ஊக்கத்தொகை அளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து கல்வி பயிலும் ஏழை குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எழுது கருவிகள் போன்றவற்றை இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கமே செய்து தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவுடன் ஊட்டச்சத்து பொருள்கள் ஆகியவற்றை இலவசமாக வழங்க அரசு தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களின் உடல் நலனை பேணி பாதுகாக்கவும் அவர்களுக்கு வைட்டமின் மாத்திரைகள் இலவசமாக வழங்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்முடைய நாடு விவசாய நாடாக இருப்பதால் இங்குள்ள மக்கள் எல்லோருமே விவசாயத்தையே முக்கிய தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் ஆண்டில் ஒரு சில மாதங்களுக்குத்தான் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது மற்ற நாட்களில் வேலை வாய்ப்பின்றி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் இங்கே கிராமப்புறங்களில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஏதுமில்லை ஆகவே தொழில் பேட்டைகளை ஆங்காங்கு உருவாக்கி பல தொழில்களில் பயிற்சி அளித்தால் தொழில் வளர்ச்சி பெருகும் மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்து காணப்படும் மேலும் அவர்களுக்கு மிக மிக தேவையான உணவுப் பொருள்கள் மற்றும் அத்தியாவசிய வீட்டு பொருள்கள் கிடைக்க வழி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு தேவையான தரமான விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவை எளிதில் கிடைக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டாப்